சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையில் உள்ள ஹாப்பி கிட்ஸ் அகாடமி சார்பாக மாநில அளவிலான மாணவ மாணவர்களுக்கான திறமைகளை வெளிப்படுத்தும் விதமாக பல்வேறு தலைப்புகளில் போட்டிகள் நடத்தப்பட்டது. நடத்தப்பட்ட போட்டியில் வடசென்னையின் பல்வேறு அகாடமியை சார்ந்த 1000க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவர்கள் ஆர்வத்துடன் போட்டியில் கலந்து கொண்டனர். இந்நிகழ்வில் நடுவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டும் போட்டியாளர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படும். அனைவருக்கும் வணக்கம். இது ஹாப்பி லேர்னிங் எஜுகேஷனல் ட்ரஸ்ட்டிலிருந்து மாநில அளவிலான போட்டித் தேர்வுகள் இன்றைக்கி நடைபெற்றுட்ருக்குது. இன்னும் இங்கே வண்ணாரப்பேட்டையில் பிசிஎஸ் ஜெயின் ஸ்கூலில் நடைபெற்றுட்ருக்கு. இதில் பல்வேறு பள்ளிகளிலிருந்து பல்வேறு காம்படிஷனுக்கு போட்டித் தேர்வில் குழந்தைங்க கலந்துக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் நம்ம இதை கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். தொடர்ந்து இது 10வது வருஷம் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். எதுக்காக இந்த மாதிரி தேர்வுகள் நடத்துகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி பெற்றோர்களுடைய மிகப்பெரிய கவலை வந்து குழந்தைங்க ஃபோனில் அடிக்டாக இருக்கிறாங்க, வீட்டுக்குள்ளேயே இருக்கிறாங்க, ஓப்பனப் ஆக மாட்டேங்கிறாங்க, ஸ்டேஜுக்கு வந்தால் பேச மாட்டேங்கிறாங்க, ரொம்ப சைலண்ட்டாக இருக்காங்க, இல்லைன்னா வந்து ஐசோலேட்டடாக இருக்காங்க. அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அதுக்காக தான் அந்த குழந்தைங்கள அந்த விஷயங்கள்லேருந்து வெளியில் எடுத்துகிட்டு வரணும். அட் த சேம் டைம் அவங்களுக்கு வந்து அகாடமிக் வைஸாக அவங்களுடைய பாடத்தில் இருந்தும் அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து அவங்களுக்கு ரீச் ஆகணும். கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகணும், மெமரி பவர் இம்ப்ரூவ் ஆகணும், அவங்களுடைய ஸ்பீடு இம்ப்ரூவ் ஆகணும், அப்புறம் அவங்களுடைய பாடத்தை வந்து ஈஸியாக புரிஞ்சுக்கணும், கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகணும். இந்த ஏரியாவெல்லாம் நம்ம கவர் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரியான போட்டித் தேர்வுகள் நடத்துகிறோம். இது மூலமாக பிள்ளைகளுக்கு என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் நிறைய பேர் கலந்துக்கிற ஒரு போட்டித் தேர்வில் கலந்துக்கும் போது குழந்தைங்களுக்கு அவங்களுக்குள்ளே இருக்கிற திறமைகள் என்னென்ன அப்படின்றத அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு இது மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்குது. இதில் கலந்துக்கிட்ட நிறைய பிள்ளைகள் வந்து வின்னர்ஸ் லிஸ்ட்டில் இருக்கிறாங்க. அண்ட் தொடர்ந்து சாதனையாளர்கள் லிஸ்ட்லேயும் நம்ம கிட்ட இருக்கிறாங்க. நம்ம அகாடமியில் இது வரைக்கும் ஒரு 50க்கு மேற்பட்ட குழந்தைகள் வந்து சாதனையாளராக இருக்கிறாங்க. அவங்க வந்து பெரிய பெரிய அவார்டெல்லாம் அச்சீவ் பண்ணியிருக்கிறாங்க, ரெக்கார்ட்ஸ்லாம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம் தான் பெரிய பெரிய விஷயங்களை சாதிக்கிறதுக்கு ஒரு தூண்டுகோலாக இருக்குது. அதனால் ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் இந்த குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ப்ரோக்ராம் நடத்திக்கிட்டு இருக்கோம். ஹாப்பி லேர்னிங் எஜுகேஷனல் ட்ரஸ்ட்லேருந்து நான் ஃபவுண்டர் அகிலாண்டேஸ்வரி பேசிட்டு